இதாங்க தமீம் அன்சாரி தர்கா சஹாபி ரசூல் ஷரீஃப் தர்காங்க இது. ஸோ இது கோவலம் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பக்கத்தில் தாங்க ஜும்மா மஸ்ஜித் இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்தீங்கன்னா நேராக இந்த பக்கம் போயிட்டே இருந்தீங்க, இங்கே நேராக போய் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம பீச் வந்து வந்துடும். இங்கே நிறைய கடைங்க இருக்குங்க, இங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் கூட இங்கே இருக்குது. நிறைய டீ கடை, ஃபேன்சி ஸ்டோரு, அது மட்டும் இல்லாமல் பேபிஸ்க்கு தேவையான ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. நிறையா துணி கடைங்கள்லாம் இருக்குது. ஃபுட் ஐட்டமுக்கெலாம் இங்கே பஞ்சமே இல்லை அப்படி தான் சொல்லணும். கோவலம் தர்காவுக்கு பேக் சைடில் இருக்கிற பீச் தாங்க இது. இது வந்து ஃபிஷர்மேன் ஏரியா இது. ஸோ இங்கே நிறைய போட்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நிறைய மீன்பிடி வலைகள்லாம் இங்கே தான் சரி செஞ்சுட்டு அவங்க வந்து போட்டில் வந்து மீன் பிடிக்க போவாங்க. ஸோ இந்த வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, செம்ம அழகாக இருக்குங்க. இந்த போட் பாருங்களேன், பார்க்கவே பரவாயில்ல, சூப்பராக தாங்க இருக்கு. நிறைய மீன் வலைலாம் இதில் ரெடியாக வச்சுருக்காங்க. ஒருவேளை இது கடல் போகிறது ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் இந்த போட் பாருங்களேன். ஸோ மீனவர்களோட லைஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மீனவர்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா, ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து கடலில் போய் மீன் பிடிச்சி அந்த இடத்துலையே வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு லைஃப் தாங்க மீனவர்களோட. இந்த மீனவரோட லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? தம்பி, அதாவது நீ என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்ட, இவங்க லைஃப் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லைடா. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா உயிரை பணைய வைக்கிற வேலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இவங்க அந்த மீன் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ லோன் வாங்கி அந்த போட் வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு போட்டுக்கும் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மீன் பிடி வலை, அந்த ட்ரம்மு, அந்த மாதிரி நிறைய அசசரிஸ்லாம் இருக்குது. போட்டு ஓட்டுறதுன்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதுக்கு டீசல் செலவு, அந்த மோட்டர் ரிப்பேர் ஆகிற செலவு இவ்வளோ இருக்கும். இப்போ இங்கே வாங்கலை, இப்போ இந்த வலையெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க. இது அவ்வளோ சாதாரணமாக வந்து அவங்களால வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க லைஃப் வந்து நம்ம ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா தான் அந்த லைஃப் வந்து நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கவும் மாட்டோம். மீனவர்களை பற்றி ஒரு விஷயம் கூட நம்ம யோசிக்கிறதும் இல்லை. ஆனால் அவங்க ஒரு நாளும் வந்து எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து தான் வந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரோன்னா, நம்ம மீனவர்களை பார்த்தா கொஞ்சம் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் நம்ம. இதுதாங்க என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உண்மைதான் ப்ரோ, நீங்கள் சொல்கிறதுல எவ்வளோ பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மீன் பிடி ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை தான். ஏன்னா அவங்க நடுக்கடலில் போகும்போது அவங்க உயிருக்கு எவ்வளோனா ஆபத்து வரலாம் இல்லையா? ஸோ கரெக்டு தான், கண்டிப்பாக அவங்க உயிரை பணைய வச்சுக்கிறதுனால தான் நம்ம வந்து ருசியான உணவுகள், கடல் உணவுகள்லாம் சாப்பிட்றதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க மட்டும் இல்லைனா நம்ம நினைக்கிற மாதிரி எந்த அளவுக்கு அவ்வளோ கடல் உணவுகள்லாம் சாப்பிடவே முடியாது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே சாப்பிடும்போது விவசாயம் நினச்சி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கடலுக்கு வரும்போது நம்ம மீனவர்கள் நினச்சி பார்க்கவும் நம்ம தவறக்கூடாதுங்க. கண்டிப்பாங்க, இந்த கடலுக்கு வரும்போது அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே அளவு மீனவர்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பீச் உண்மையிலே ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. இன்னும் நம்ம பீச் முன்னாடி போகல, பட் இங்கேருந்து பார்க்கும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியுது. இருந்தாலும் இங்கே நிறைய குப்பைகளும் நம்மளை இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பிளாஸ்டிக் குப்பை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதான் இப்போ இங்கே வந்து பீச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் அந்த இதில் இருக்கிற பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போயிட்டு அதோடைய மீன்கள் வயிற்றுலலாம் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளேயே நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, அதோடய வயிற்றுல வந்து இவ்வளோ பிளாஸ்டிக் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, மீன் இனமே வந்து அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு உணவு கிடைக்காது. இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். உண்மைதான் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணோம் பிளாஸ்டிக்கை. நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக ஒன்று கேட்குறது என்னென்னா, பீச் சைடில் வரோம் நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம், அதை வந்து கொஞ்சம் நம்ம அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து ஒரு குப்பை தொட்டி தேடி தேடி போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அது கீழே அப்படியே போடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ குப்பை இருக்குன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் ப்ரோ. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஆனால் கடையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய கடை வச்சுருக்காங்க, குழந்தைங்களுக்கு தேவையான கரெக்ட்லாம் இருக்குது, பிளேயிங் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்கிட்டு போகலாம்.
என்னோட சித்தப்பா பையனும் போயிட்டு இருக்கான். எங்க பக்கத்துல இருக்கிறது என்னோட ரிலேட்டிவ் தான் மூசா. ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ அவ்வளோதான், அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ரெசார்ட் கூட இருக்குங்க இங்கே. ஸோ அது நம்ம வந்து லாஸ்ட்டில் போகணுன்னா நான் அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இங்கே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். பரவாயில்லைங்க, நிறைய பேர் போலீஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. எந்த மக்களுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்துக்காக. உண்மையாக ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப்பில் வந்து போலீஸ் வாழ்க்கை ஏதாவது நம்மளை குளிக்க விடல அப்படின்றதுக்காகலாம் கோவப்படக்கூடாது. அவங்களோட டியூட்டி அது. அதனால் அவங்களுக்கு நம்ம அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சு தாங்க ஆகணும். ஓகேவா? இங்கே வந்து இந்த ரெசார்ட் சொன்னாலே அந்த ரெசார்ட்க்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் வாட்டர் ஸ்லைடிங்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மக்கள் பார்க்கும்போது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க பார்த்துட்டே போகலாம். நான் சொன்னேன் இல்லையா தர்கான்னு சொல்லி, அது தர்காவுக்கு பேக் சைடு இந்த இடம் தான். ஸோ இதெல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பக்கத்துலேருந்து வந்தேன். இதாங்க த கிராண்ட் பீச் ரெசார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4600லேருந்து 4800 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க பர் நைட்டுக்கு. இங்கே வந்து பார்ட்டி ஹால் இருக்குது. நைட்டு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஃபுட் அலவன்ஸும் சேர்த்து தருவாங்க. ஸோ பரவாயில்ல, இந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம். ஒரு 2-ஸ்டார் ஹோட்டல் அனுபவம் வேணும் அப்படின்றவங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆஃப்டர் மெனி இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நானும் எங்கள் அண்ணனும் வந்து வந்திருக்கோம். ஸோ எங்கள் சித்தப்பா பையன் எங்கள் அம்மா அப்பா பின்னாடி நடந்து வந்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க, ஒரு வியூ சூப்பராக இருக்குது. பொதுவாக வந்து கோவளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டாக கூட இருக்குங்க. இங்கேயும் நிறைய படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. ஓகேடா, வீடியோ எடுத்ததெல்லாம் போதுண்டா. பீச்சு பார்த்தோன்னா குளிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. நான் குளிக்க போகிறேன். ஓகே, நீயும் குளிக்க வேணா போகலாம். சரி ஓகே, குளிச்சுட்டு நாம் எங்கே கிளம்பலாம். அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணேன். கோவளம்ல வந்து நம்ம வந்த மாதிரியே நல்லா குளிச்சு முடிச்சாச்சுங்க. அதாங்க, நாங்கள் வந்த மாதிரி அந்த கோவளம் பீச் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே மஸ்ட் ட்ரை, இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல் பிளேஸ். இது சென்னையிலேயே இதை மிஸ் பண்ணாத ஒரு பிளேஸாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஜாஜ் ஆட்டோ ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் தரேன், அதில் போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் லாங் ட்ரைவ் வந்து பஜாஜ் ஆட்டோவில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ரெண்டு ட்ரிப் பார்த்தோம், ரெண்டுமே லாங் ட்ரைவ் தான், சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. பஜாஜ் சொன்ன மாதிரி அது ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட யங்கர் பிரதர்கிட்ட என்னோட சித்தப்பா பையன் கேட்கலாம், இந்த ரெண்டு விலாகில் எது நல்லா இருந்துச்சு அப்படின்றது சொல்லுங்க மூசா. ரெண்டு விலாகும் நல்லா தான் இருந்தது. அந்த அங்கே போனாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு, இங்கேயும் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃபேவரட்னா கோவளம் தான். இதை வந்து நல்லா காற்று அடிக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ மூசா, உங்களுடைய ஒப்பீனியன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியை கமெண்ட்ல பண்ணுங்கள். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷரீப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க.